கிட்ட சாமி பையன், நீ ஒரு பையனை காப்பாத்தினால அவன் ஒரு லெட்டர் தந்துட்டு போயிருக்கான்னு சொல்லி கொடுக்க இவ்வளவு பிரிச்சு பாக்குறோம். அதுல என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி, நீங்க சரியானதும் என்ன இந்த அட்ரஸ்ல வந்து பாருங்கன்னு அவன் அட்ரஸையும் எழுதி வச்சிருக்கான். அந்த அட்ரஸ் நம்ம ஹீரோனோட சொந்த ஊரு பெய்ஜிங்ல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்ல மாட்டியான நம்ம ஹீரோவை இந்த மீனமணிக்கு பார்த்து கார்ல ஏத்தி எங்கயோ போக அவ அசிஸ்டண்டோ எங்க மேடம் போறோன்னு கேக்க, டே விஷயமே தெரியாதா, இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் அடி தடி துப்பாக்கி சவுண்டு தான் நடக்குது, இவனுக்கும் உங்க பாதுகாப்பு இல்ல, அதனால இவனை கூட்டிட்டு நம்ம பெய்ஜிங் தான் போக போறோம்னு சொல்றோம். அசிஸ்டண்டோ மேடம் தேவையில்லாத வேலை பாக்கீங்க, இவரு கண்ணு முழிச்சா என்ன நடக்கும்னு தெரியுமிலான்னு சொல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ மூடுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு இவன் ட்ரெயின்ல ஏறு. அதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம ஹீரோயின் சோங்கி அந்த பையனை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்து சோங்கி பையலும் நானும் உங்க வீட்டுக்கு வரலாமான்னு கேக்க, இல்லடா சோங்கி, அவங்க அடிபட்டதுக்கே என்ன போட்டு கெட்ட வரத்துல கிளி கிளினு கிளிப்பாங்க, நீங்களும் இருந்தா எனக்கு மானமே போயிரும், அதனால நீங்க ஹோட்டல்ல தங்கிக்கோங்க காலையிலேயே பாக்கலாம்னு சொல்றோம். சோங்கி அவன் சிச்சுவேஷனை புரிஞ்சு காலையிலேயே பாப்போன்னு போயிட்டுறோம். ஹீரோனா வீட்டுக்கு வந்து ஹீரோ வச்சிருந்தான்ல பட்டன், அதை பாத்துட்டு ஹீரோ நினைப்பிலே இருக்கு. இன்னொரு பக்கம் மீனமணிக்கு ஹீரோவை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து எறும்பு மாடு எந்திரிட்டானு அடிச்சு அடிச்சு இழுப்புறோம். ஐயோ ராத்திரி முழுக்க வாங்குடியாடி இருந்து என்னடி பண்ண என்னன்னு அவன் கேக்க, ரொம்ப ஆசைப்படாத ராசா, உனக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல நீவா சொல்ல, சரி விடு விடு அசிங்கப்படுத்தாத நான் கிளம்புறேன்னு போக்க. ஐயோ அப்ப டிக்கெட் எடுக்கணுமே என்ன சொல்றோம், என்னடி சொல்றேன்னு ஹீரோ பாக்க. ஆமா நம்ம இப்ப இருக்கிறது பெய்ஜிங்ல, அப்போ நீ உன் ஊருக்கு போனோம்னா டிக்கெட் எடுத்து தானே போகணும்னு சொல்றோம். அவனு செம்ம கடுப்பாகி யாரு கேட்டடி நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்தன்னு கத்து, அடங்க என்னடா கத்துற பரல மட்டாகி கடந்த உன்ன ஐயோ பாவோன்னு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம கத்துறன்னு கேக்க. நன்றிமா, நீ பண்ண உதவிக்கே உனக்கு கோவில் கிட்டதான் கும்பிடணும், இனி இந்த மாதிரி எந்த உதவியும் நீ பண்ணி கிளிக்கேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வெளியே வந்துடுறோம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு வேற வயித்துல அடிபட்டிருந்துல, அதுக்கு மருந்து வாங்க, அம்மா எனக்கு சளி பிடிச்சுக்குச்சுமா அதனால ஆஸ்பத்திரியில போய் மருந்து வாங்கிட்டு வரேன்னு போய் மருந்து வாங்கிட்டு இவ்வளவு வெளியே வர ஒரு ஜிப்ல வந்து ஜப்பனீஸ் கும்பல் நம்ம ஹீரோனை குண்டு கட்ட தூக்கிட்டு போறாங்க. இதே ஹீரோவ தூரமா நின்னு பாக்குறான், ஆனா அவனுக்கு அது நம்ம ஹீரோன்னு தெரியாது, அதனால கண்டுக்காம இவன் நடந்து போக வழியில நம்ம ஹீரோனோட அம்மாவை பாக்குறோம். ஆண்டி நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேக்கு அவங்களும், வாப்பா தம்பி நல்லா இருக்கேன், என்ன லில்லிய பாக்க வந்தியான்னு கேக்குறாங்க. என்னது லில்லி இந்த ஊர்லயா இருக்கானு இவன் கேக்கு அவங்களும், ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாப்பா ஆஸ்பத்திரிக்கு போனான்னு சொல்ல, இப்பந்தான் நம்ம ஹீரோக்கு புரியுது ஆஸ்பத்திரி முன்னாடி யாரையும் தூக்கிட்டு போனது ஞாபகமும் வர, அவ்வளவுதான் பயந்து போய் தலை திரிக்க அந்த ஆஸ்பத்திரி பக்கம் போக நம்ம ஹீரோ வச்சிருந்த பொருள் எல்லாம் அங்க சிதறி கிடக்குது. அதுல நம்ம ஹீரோ வச்சிருந்த பட்டனும் அங்க கிடக்குறத பாத்து, அப்போ லில்லிக்கு நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கு, அவ இத பத்திரமா வச்சிருக்கானோ அப்போ அவளுக்கு என்ன புடிச்சிருக்குன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி நிறவனோட வீட்டுக்கு போய் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு வந்து பெய்ஜிங் போலீஸ் ஸ்டேஷன்ல கொட்டி அப்படியே ஹீரோனோட போட்டோவையும் கொடுத்து, இந்த பொண்ணை எவன் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரானோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா, அவனுக்கு தாண்டா இந்த மொத்த பணம்னு சொல்ல அவ்வளவுதான் எல்லா போலீஸும் புயல் வேகத்துல தேடுறாங்க. அடுத்தல இன்னொரு பக்கமா போய் நம்ம ஹீரோவும் ஹீரோன் போஸ்டர் கையில எடுத்துக்கிட்டு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் இந்த பொண்ணு பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேட்டு அங்க இங்கன்னு தேடுறான். ஆனா ஹீரோனை கண்டே பிடிக்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் அவளை தனியா விட்டுட்டோமேனு உட்காந்து கதறி அழுகுறோம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க, அவளை ஒரு சேர்ல கட்டி போட்டுட்டு காவலுக்கு மூணு பேர் நிக்க ஹீரோனை கண்ணு முழிக்கிறான். அவனுங்களே ஹீரோன் கிட்ட வந்து தப்ப தப்பா பேசி ஒரு பொண்ணுல என்ன பண்ணிட முடியும்னு பேச அவ்வளவுதான் ஹீரோன் கொந்தளிச்சிட்டுறான். அவனுங்களுக்கு தெரியல போல நம்ம ஹீரோன் ஒரு ஆர்மி ஆபீசர்னு அந்த சேரோடய எந்திரிச்சு மூணு பேரையும் கத்திர கத்திர அடிக்கிறான். பொண்ணுனா சும்மாவான நமக்கே தோணும், அந்த அளவுக்கு ஹீரோன் சண்டை போட்டு ரெண்டு பேரை கொண்டு மூணாவது ஆள் மேல கத்திய வச்சு சொல்றான், எவன்டா என்ன கடத்த சொன்னதுன்னு அவனும் ரெண்டு ஜாப்பனீஸ் கரந்த அவன் போட்டோவை காட்டி கடத்த சொன்னு சொல்லிட்டுறான். அவனை போட்டு தள்ளிட்டு ஹீரோனும் வீட்டுக்கு வர, அம்மாவோ எங்கடி போன ராத்திரி எல்லாம்னு பாத்துற அவளும் ஒன்னும் இல்லாமனு சமத்தனப்படுத்துறான். அம்மா எதுக்கு அந்த தம்பி உன்னை தேடி அப்படியே ஓடி போச்சுன்னு அம்மாவும் கேக்குறாங்க. தம்பியா யாருன்னு அவ கேக்க, அதாண்டி அந்த சாமர பையன், நேத்து அவனை மார்க்கெட்ல பாத்தேன், உன்னை பத்தி சொன்னதும் உன்னை தேடி அப்படி ஓடனான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோனும் ஹீரோவை தேடி ஓடுறான். அப்ப வழியில போற ஒரு ரிக்ஷாக்காரு ஹீரோனை பார்த்ததும், இது அந்த பேப்பர்ல வந்த பொண்ணுலா, ஏமா வா வா உன்னை தேடித்தான் ஊரே அழியுதுன்னு நேரா ஹீரோ முன்னாடி கொண்டு போய் விடுறான். அங்க ஹீரோ ஹீரோ நோட்டீஸ கையில வச்சுக்கிட்டு நிக்க ஹீரோனோ டே சாமரேன்னு கத்துறான். ஹீரோன் சவுண்ட கேட்டு இவன் திரும்பி பாக்க நம்ம ஹீரோயினோ ஹீரோவை இந்த குளத்துல பாத்துட்டு இவன் இப்படி இருக்கான்னு யோசிச்சு மெதுவா இறங்கி அவன் பக்கமா நடக்கிறான். ரெண்டு பேருமே பேசிக்கவே இல்ல, ஆனா அவங்க பார்வை அவ்வளவு வார்த்தை பேசுது. இருக்க போனோ சரி பந்தா வந்த மாதிரி அவ கிட்ட போய் நயம் உன்னை அடிக்கடி தொலைச்சிட்டுங்கிற மாதிரி அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். டே என்னச்சுடா எந்திரிடானே ஹீரோனு பதறான். அப்புறம் ஹீரோவை தூக்கிட்டு வந்து அவ வீட்டிலேயே வச்சு பாத்துக்கவும் செய்யறான். கொஞ்ச நேரத்துல அவனு கண்ணு முழிச்சதும் வழக்கம் போல அவன் சீட்டியை ஸ்டார்ட் பண்றான். இந்தாடி கட்ட எனக்கு பசிக்குது, கட்ட கிட்டன்னு சொன்னா கொதிக்கிற சூப்பை மூஞ்சிலே ஊத்திடுவேன். இது உன் அப்பே மூஞ்சிலையா, வா மூஞ்சிலடா
சரி சரி கோச்சிக்காதடி செல்லம், எனக்கு வேற கை வலிக்குது, கொஞ்சம் ஊட்டி விடு. உனக்கு வேணும்னா குடி, இல்லடா மூடிட்டு தூங்க நீ வா சொல்ல. அவனும் சரின்னு சூப்பர் வாங்கி பெட்ல கொட்டு. நினைச்சண்டா ராபிசாசுன்னு அவளும் கொட்டின சூப்பர் தொடக்க இவனும் கிஸ் பண்ண மாதிரி கிட்ட வாரம். அத பார்த்து இவளு பயந்து, டே என்னன்னு கேக்க, இல்ல என் வாயிலேயே சூப் ஓட்டி இருக்கு, கொஞ்சம் தொடச்சு விடன்னு சொல்றான். உனக்கு உடம்பு முடியலன்னு வச்சிருக்கேன், ஓவரா பண்ணணும்னு சொல்றோம். அதை கேட்டதே இவ்வளவு சிரிக்க அவனும், ஆமா உன்னை எவன் கடத்திருப்பான்னு நீ நினைக்கிறன்னு கேக்க, தெரியலடா ஆனா என்ன கடத்தினவே ரெண்டு ஜாப்பனீஸ்கரன் தான் என்ன கடத்த சொன்னாங்கன்னு சொன்னானுங்கன்னு சொல்லி அந்த பையன் லெட்டர்ல அட்ரஸ் அனுப்பினதையும் சொல்றோம். இருவோ சரி லிலி, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன்னு கேபிளாவா கையவன் பிடிக்க, அவளை சரி பிடிச்சா புடிச்சுக்கோன்ற மாதிரியா இருக்கு. உடனே உடம்பு சரியான குஷியில ஹீரோவும் ஹீரோன் வீட்டு இஷ்டத்துக்கு ரவுண்ட் அடிக்கிறோம். ஏன்டா எதுக்குடா அவுத்து விட்ட மாடு மாதிரி சுத்துறன்னு ஹீரோனும் கேக்க, ஹீரோன் மம்மியும், ஏன்டே எதுக்கு எடுத்தாலும் அந்த தம்பிய போட்டு திட்டுற, இதுவா அவன் வீட்டு தானே ஹீரோக்கு மம்மி சப்போர்ட் பண்ண. நான் உங்களுக்கு தம்பியா, அப்போ நீங்க எனக்கு அக்கா தானே, ஏன்னா நீங்க லில்லிய விட எங்க தெரியுறீங்க, அதனால உங்களை நான் அக்கானே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, ஹீரன் மம்மிக்கும் வாயெல்லாம் பல்லா தெரியும், ஹீரோ கேப்ல அக்கா மக அக்கா மக எனக்கு ஒரு தீ இருந்தாலே கதல்னு பேர சொல்லி ஆசமுத்தோ தந்தாலேன்னு இவன் பாடி அவளை வம்பிலுக்கு அவளும் வாய உடச்சிட வேண்டான்னு கத்து. கரெக்டா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஹீரனும் போய் தரக்கு சொங்கி போய் உள்ள தாவி, லில்லி லில்லி உனக்கு ஒண்ணும் அவள இல்ல, உன் நோட்டீஸ் தான் ஊரு ஃபுல்லா இருக்கு, அத பதறி போய் வந்து தெரியுமான்னு இவன் சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோனுக்கும் தெரிஞ்சிடுது இந்த சொங்கி பயலுக்கு உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிட்டு ஹீரோயின் பையன் இல்ல போனு. இதெல்லாம் கவனிச்ச ஹீரோவும், இவன் எதுக்கூட இங்க வந்தானே ஹீரோவும் முறைக்கும். அந்த சமய ஹீரோன் டாடியும், யாருப்பா நீ ஆளாளுக்கு உள்ள வரீங்கன்னு கேக்கு சோங்கியும், சார் என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம ஒரு பார்ட்டில கூட மீட் பண்ணிக்கிட்டோமே, என் அண்ணன் தான் கண்ணாடி நம்பர் ஒன் பிசினஸ் மேன் மேட்டர் சொல்ல, அடடி தம்பி நீங்களா உள்ள வாங்கன்னு ராஜ மரியாதையோட கூப்பிடுறாரு. மம்மியும் ஹீரோனை தனியா கூட்டிட்டு போய், இவ யாருடி புதுசா, அவ அவ ஒன்ன கேட்டுட்டு மேய்க்கவே பாடுபாடுறா, இதுல உனக்கு ரெண்டு கேக்குதான்னு கேக்கும் போது ஹீரனோ, மம்மி இந்த பையன் என் ஃப்ரெண்டு தான், நாம்பங்கன்னு இவ கத்துறா. மம்மியும், என்னவோ போ, இந்த ரெண்டு பேர்ல எனக்கு சாமரை தான் பிடிச்சிருக்கு, அந்த சொங்கி பையல பார்த்தாலே பிடிக்கல, உனக்கு ரெண்டு பேர்ல யாராவது டேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அந்த சாமரை தம்பிய பண்ணு சரியா. சரி சொல்றேன்னு சொல்ல, தாயே நீ வெறும் தாயில்ல, அந்த மாரியா தாவையே உன் ரூபத்துலதாமா பாக்குறேங்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஹல்ல ஹீரன் டாடியோ, அப்புறம் தம்பி நீங்க அரசல் மெட்ரில தானே படிக்கிறீங்கன்னு கேக்க, ஆமான்னு சொங்கிய சொல்லி, நானும் சாமரியும் ஒரே கிளாஸ் பயங்கரமா தோஸ்துன்னு உருட்டு, டாடியும் பாக்க டீசெண்டா இருந்துட்டு என் பொண்ணெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. உடனே ஹீரனும், டாடியாடா நீங்கிற மாதிரியே பாக்க சொங்கியும் சிரிச்சுட்டு விட்டுறோம். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு சொங்கியும் ஹீரோவும் முறைச்சிட்டே தான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சொங்கியும் கிளம்பு, ஹீரோவோ போடா டே போடா நான் இங்க தண்டா தூங்க போறேங்கிற மாதிரியே நக்கலா சிரிக்கிறோம். உடனே சொங்கிய ஹீரோனை பார்த்து வழி அனுப்பவாமான்னு இழுத்துட்டு போயிட்டுரும். இதை பார்த்து ஹீரோக்கும் மூக்கெல்லாம் வர செவக்க, ஹீரோனும் சொங்கிக்கிட்ட, அப்போ நான் பொண்ணுன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அவனும் ஆ தெரியும்னு சொல்றான். அப்போ என்ன முன்னாடியே சொல்லல போற போக்கு, தெரிஞ்சுதான் வளாண்டியான்னு இவளும் கேக்கு. சரி விடலி, இனி எதுக்கு அதை பேசிக்கிட்டு, இங்க உனக்கு சேஃப் இல்ல, நம்ம அகாடமிக்கு போறதுதான் உனக்கு சேஃப், அதனால நாளைக்கு நம்ம மூணு பேரும் அந்த பையனை பாத்துட்டு நேர அகாடமிக்கு போயிடணும்னு சொல்ல, ஆ சரி சரின்னு ஹீரோனும் மண்டையாடுறான். அடுத்த நாள் மூணு பேர் அந்த பையன் தந்த அட்ரஸ்க்கு போய் அந்த பையனை பார்த்து, எதுக்குப்போ அட்ரஸ் என்கிட்ட தந்த, ஏதாவது சொல்லணுமான்னு கேக்க, உடனே அவனும் ஜாப்பனீஸ் பத்தின எல்லா உண்மையோ போட்டு உடச்சு அவங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு இவனும் சொல்ல, இதெல்லாம் எப்படிதான் உனக்கும் தெரியும்னு ஹீரோனும் ஷாக் ஆகும்போது, அவனும் எனக்கு பிரெஞ்சு தெரியும், பல வருஷமா ஜாப்பனீஸ் கிட்ட டிரான்ஸ்லேட்டரா இருந்தேன், அதாவது பிரெஞ்சு மொழியை ஜாப்பனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுக்குற வேலையை பாத்துட்டு இருந்தேன், அப்படிதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் அவங்க என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு இவன் சொல்ல, தம்பி உனக்கு கோடி கும்பிடு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கன்னு, ஹீரோ அவனுக்கு கட்டுக்கட்டா காசு கொடுத்து கப்பல் ஏறி காஷ்மீருக்கு போயிருப்பா, அங்கதான் உனக்கு சேஃப்னு சொல்லி அங்கிருந்து அகாடமிக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ரூம்ல இருக்க ராமா பைலாவ ரூம் கதவை தட்டி, அம்மா தங்கச்சி எங்க போனா, அவளை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சு தெரியுமா, பாக்கவே முடியலன்னு சொல்லும் போது இருனை இவன் எப்படி சோகமா சொல்றத பாத்து, என்னிடத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு, இல்லடா அவ எங்க ஊருக்கு போயிட்டான்னு சொல்றான். அப்படியா, அப்ப எப்ப வருவான்னு இவன் கேக்க, இல்லடா நீ வரமாட்டா, அப்படியே வெளிநாட்டுக்கு படிக்க போயிருவான்னு சொல்ல, நம்ம ராமக்கு மூஞ்சே வாடிடுது. ரொம்ப கஷ்டத்துல அவன் போக நம்ம ஹீரோனுக்கு அவன் கஷ்டப்படுறத நினைச்சு இவ கஷ்டப்படுறான். திடீர்னு போனவனு ஓடி வந்து, கண்ண கண்ணு என்ற ஒரு ஐடியா இருக்குன்னு அவளை இழுத்துட்டு நேரம் ஒரு ஸ்டுடியோக்கு போய் அவ கூட சேர்த்து நின்னு போட்டோ எடுக்கிறான். எதுக்குன்னா ஹீரோனும் அவ தங்கச்சின்னு சொல்ற கேரக்டரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு தானே ராமா நினைச்சிட்டு இருக்கான். லில்லி கூட தான் போட்டோ எடுக்க முடியல, அவன் ஞாபகமா கண்ணை கூட எடுத்த போட்டோவையாவது வச்சு போனா அந்த ராமா பையன் எப்படி பண்றான். இன்னொரு பக்கம் இந்த மைனா அவன் அண்ணன் பேர்ல இருக்கிற ஒரு லேண்ட கேக்க, அவன் அண்ணனுக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது போல, தர முடியாதடி தக்காளின்னு சுட்டிடுறான். இவ்வளவு தரையால உனக்கு ஒன்னு தயிர் சதமா ஆக்கி சாப்பிட்றவான்னு பேச, டக்குன்னு எவனோ ஒருத்தர் அவன் அண்ணனையும் அவன் அப்பாவையும் போட்டு தள்ளிட்டு போயிடுறான்.
இந்த மைனத்தை எதிர்பார்க்கவே இல்ல, உடஞ்சிட்டா இவ சும்மா மிரட்டதா செஞ்சிருப்பாளே தவிர இவளுக்கு அவ அண்ணா அப்பா தான் எல்லாமே. எவன்டா கொண்டது நீ வப்பங்க, ஒரு கோட்டு போட்ட கோத்த மல்லி கார்ல வந்து இறங்கி என்னடி ஷாக்கா இருக்கா, இனி என்னென்ன ஷாக்க பாக்க போறேன்னு பாருன்னு சொல்லிட்டு போயிட்டுரும். இவ யாருனா இந்த மைனாவோட வளர்ப்பு அப்பாவோட பையன். இந்த மைனா பிள்ளைய அவ அப்பா அம்மா துரத்தி விட்டுட்டு அவளை தத்தெடுத்து ஒருத்தர் வளர்த்திருப்பாரு. ஆனா இவ அவரையே கொண்டுதான் இந்த சேர்மன் போஸ்டே புடிச்சிருப்பான். இதுக்கு பழி வாங்கதான் அவரோட பையன் இவளை பழி வாங்குறான். என் கிறுக்கு புடிச்சவனே, நீ அந்த அப்பா வீட்டுல சுட்டதுக்கு பதில இந்த கிறுக்கே சுட்டிருந்தா வேலை மிச்சமாகி இருக்குமேடா, என்னத்த சொல்ல. சரி, இதுக்கப்புறம் நடக்க போறத நாளைக்குள்ள பாட்டுல பாத்துக்கலாம். டாடா.